ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சேனலுக்குள்ளே போகிறது முன்னாடி, என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க, ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கலாம். மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாத்தூள், இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நல்லா விரவி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா விரவி வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மீனோட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மீனெல்லாம் நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை வந்து ஹீட்டு கம்மியாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா மீனும் நல்லா வெந்துடும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஒரு சைடு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். மீன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.